வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு பெட்டி கேசஸ். பெட்டி கேசஸ்னால் தமிழில் சில்லறை வழக்குகள், சிறு வழக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சென்னை சிட்டி போலீஸ் ஆக்டு 1888 1888 சட்டம். அதில் வந்து என்னன்னா செக்ஷன் 75. சாதாரண நம்ம ஊரில் சொல்லுவோம் 75 கேஸ் போட்டிருக்காங்க, 75 கேஸ் போட்டிருக்காங்கன்ட்டு. அது என்னென்னா 6 மாதங்களுக்கு உட்பட்ட சிறை தண்டனையும் 1000 ரூபாய்க்கு கீழே உள்ள அபராதமும்னு சொல்கிறோம் இதில், இந்த 75 சிட்டி போலீஸ் ஆக்டுக்கு. ஆனால் 1000 ரூபாய்க்கு கீழே அபராதம் கட்டக்கூடிய வழக்கு தான் வந்துட்டு பெட்டி கேஸு. அது பொதுவாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும். அது என்னென்னா பொது ஊழியர்கள் அவங்க பொது பணி செய்யும்போது இது நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டாக வந்து தெரு ஓரமாக உட்காந்துட்டு வர்றவன் போகிறவங்களாம் தகராறு பண்ணுறது, ரோடு ஓரமாக உட்காந்துட்டு சரக்கு அடிக்கிறது, மது அருந்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கோர்ட்டில் கூப்பிட்டு போய் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ட்ரையல் ப்ரொசீஜர்லாம் இருக்காது, சாட்சிகள் விசாரணை, குறுக்கு விசாரணை, இந்த மாதிரி ட்ரையல் ப்ரொசீஜர் அதெல்லாம் இருக்காது. அது பொதுவாக வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் ப்ரொசீஜராக போகும். அங்கே எப்படின்னா சென்னை சிட்டியில் அதுக்கு என்ன சொல்லுவோன்னா கில்ட்டி மெமோ ஃபைல் பண்ணுறதும்போ, ப்ளீடிங் கில்ட்டி. அது ரூரல்லலாம் நம்ம என்ன சொல்கிறோம், அட்மிஷன் பெட்டிஷன் போடுறதுன்னு சொல்கிறோம். நம்ம போயிட்டு அந்த கேஸை ஒத்துக்கிட்டு ஃபைன் கட்டுறது, 1000 ரூபாய்க்கு குறைவான தண்டனை. அது மாதிரி இந்த கேஸுக்கு இதுக்கு மேலே மேல்முறையீடு கிடையாது. அங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் தான் இறுதி, அதுக்கு மேலே மேல்முறையீடு கிடையாது. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டு, மோட்டார் வாகன சட்டம், அதில் வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு கீழே ஃபைன் கட்டுறோம், கட்டினாலும் அது வந்து பெட்டி கேஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.